இருக்கு. இப்போ நம்ம எலெக்ஷன் முடிஞ்சிருக்குல்ல, எலெக்ஷன் முடிஞ்சிருக்குல்ல, அதனால் எலெக்ஷனுக்கு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். எலெக்ஷன் கமிஷன் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதில் தான் கரண்ட்டாக அப்டேட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. மற்றதெல்லாம் ரிவிஷன் அப்போது ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிவிடுவோம். எலெக்ஷன் கமிஷன் மட்டும் இன்டெப்த்தாக ஒரு 2 hours கிட்ட பார்ப்போம். எனக்கும் எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் இன்ட்ராக்ஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். யாருக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான அவசியம். சரிங்களா, இப்போது எலெக்ஷன் முடிஞ்சிருக்கல, எலெக்ஷனை பற்றி உங்களுக்கு என்னென்ன தோணுதே சொல்லுங்கள். ஓட்டு போடுறோம், சரி, வேறு காசு கொடுக்குறாங்க, ரைட்டு. அப்புறம் ஆ புரியல, கவர்மெண்ட் லீவ் விடுவாங்க. அப்புறம் வேற, இப்போ எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன்னா என்ன பார்ப்போம். எலெக்ஷன் கமிஷனர் இப்போ டிஎன்பிசியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ எலெக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்களே இங்க்கு, அதை பற்றி யாருன்னா யோசிச்சிருக்கீங்களா? சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்ணுறாங்க, யார் தயாரிக்கிறாங்க அந்த இங்க்கு, எந்த கம்பெனி தயாரிக்குது, யார்? சரி, ஓகே. அப்புறம் ஓட்டிங் மெஷின் இருக்குது, ஓட்டிங் மெஷின் பற்றி எல்லாருக்கும் தெரியல, எந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதை, யார்? சரி, எவ்வளோ ஓட்டு கெப்பாசிட்டி அந்த மிஷின், எத்தனை கேண்டிடேட்ஸ் இருந்தால் ஒரு ஓட்டிங் மிஷினில் அந்த இது இருக்கலாம். ஓட்டு கேட்கல, எத்தனை சிம்பிள் அந்த ஓட்டிங் மிஷினில் இருக்கும், 60 plus. சரிங்களா, அப்புறம் இதை தான் பார்க்க போகிறோம். இந்த 2 hours பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் கமிஷனோட ஹிஸ்ட்ரி, அது எப்படி ஆரிஜின் ஆச்சு, ஓட்டிங் மெத்தட் எப்படி எப்படி வந்துச்சு, என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ இதுக்கு முன்னால் அந்த ஓட்டிங் பாக்ஸ் வச்சு போட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து இண்டிகேஷன் சிஸ்டம், அது மாதிரி எந்தெந்த சிஸ்டம் வந்துச்சு, அது ஃபுல்லாக எலெக்ஷன் கமிஷனில் பார்க்குறோம். அப்புறம் ரிமூவல், எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார்ல, அவர் எப்படி எப்படிலாம் ரிமூவல் பண்ணலாம், அவர் எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய பவர்ஸ் அண்டு ஃபங்க்ஷன், அவங்களோட பவர்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, அவங்கள பற்றின கேஸ் எப்படியா இருந்தாலும், நம்ம ஆளுங்க எது நடந்தாலும் ஒரு கேஸ் போட்டுருவாங்க. ஆனால் லாஸ்ட் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணோம், கேஸ் பார்த்துருவோம், அதில் என்னென்ன கேஸ் நடந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன், டெரிட்டரி பிரிக்கிறாங்கல்ல, கான்ஸ்டிடியூன்ஸ்லாம் பிரிக்கிறாங்கல்ல, அது யார் பிரிப்பா, டெரிட்டரி பிரிக்கிறாங்கல்ல, இந்த இதான் ஒரு தொகுதி, இந்த இந்த ஊர்லாம் சேர்ந்தால் ஒரு தொகுதின்னு பிரிக்கிறாங்கல்ல, யார் பிரிக்கிறாத, எலெக்ஷன் கமிஷன், அவங்க ஒரு கமிட்டி, டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டு அவங்க தான் எல்லா ஒர்க்கும் பார்த்துப்பாங்க, அது ரிப்போர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட இது பண்ணுவாங்க. அதை பற்றி என்ன டீட்டெயில், அவங்க என்னென்ன அதை கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ண முடியுமா, எத்தனை தடவை இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் போட்டிருக்காங்க, இது இப்போது நம்ம ஃபாலோ பண்ணுறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு எல்லாத்தையும் பார்ப்போம். அப்புறம் நான் எரேசபிள் இங்க், அந்த இங்க் இருக்குல்ல, இங்க் இருக்குல்ல, அதை பற்றி. அப்புறம் ஓட்டிங் மிஷின், ஓட்டிங் மிஷின், ஓட்டிங் மிஷின் வந்து கெப்பாசிட்டி எவ்வளோ, அது எத்தனை கேண்டிடேட்ஸ் தான் இருக்கலாம், எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் விவிபேட் சிஸ்டம் தெரியுமா, இப்போது லாஸ்ட்டாக வந்து எப்படி பார்ப்போம்னா, எல்லா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு, அப்படி தானே, இந்த சேஞ்ச் இந்த எலெக்ஷனில் என்னென்ன சேஞ்சஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆ, 144 வந்துருக்கு, அப்புறம் நோட்டா, வேறு சிம்பிள், அதான் விவிபேட் சிஸ்டம், விவிபேட் சிஸ்டம், அப்புறம் நோட்டா, விவிபேடு, நோட்டா, அடுத்தது வந்து கோட் ஆஃப் கண்டக்ட், எலெக்ஷன் நடக்குதுன்னா அது என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் நீங்கள் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும், கேண்டிடேட் இருக்காங்கன்னா இப்படி தான் நாமினேட் பண்ணணும் எல்லாமே. அது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து இதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு, இந்த வருஷம் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் இதுக்குள்ளே வந்து பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் 50-51 இருக்குல்ல, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950-51, அது ரெண்டுத்தையும் பார்ப்போம். அப்புறம் எலெக்ஷன் கண்ட்ரோல் மெத்தட், எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் கண்ட்ரோல் மெத்தட், எலெக்ஷன் வந்து எப்படி எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணாங்க, என்னென்ன சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எலெக்ஷன் வந்து ஒரு ப்ரொசீஜராக நடக்கணும்னா. அப்புறம் தமிழ்நாடு ரிசர்வேஷன், தமிழ்நாட்டில் ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் இருக்காங்கள, ஹோல் இந்தியாவில் எத்தனை ரிசர்வ் கேண்டிடேட், மொத்தம் எத்தனை தொகுதி, 2? ஆ,
மொத்த தொகுதி 543 ஹோல் இந்தியாவில். அதில் எத்தனை ரிசர்வ் தொகுதி? ரிசர்வ் 80 சம், அதுக்கும் மேலே 84. அதில் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை? 7. எந்தெந்த தொகுதி? ஓகே, அதை பார்ப்போம் என்னென்ன. தமிழ்நாடு ரிசர்வேஷன் தமிழ்நாடு ரிசர்வ் கான்ஸ். அப்புறம் நியூ சிஸ்டம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட் என்ன பார்ப்போம்னா நியூ சிஸ்டம். நியூ சிஸ்டமில் என்னென்ன சொன்னீங்க? 144, 144 தடை இப்போ தான் போடுறாங்க, இந்த வருஷம் தானே முதல்ல. அப்புறம் என்ன சொல்கிறீங்க? அப்புறம் வேற நோட்டா, வேற வேற விவிபேட். இதனா விவிபேட் ஃபுல் ஃபார்ம் ஓட்டர் வெரிஃபிகேபிள் பேப்பர் ஆடிட்டிங் பேடா. ஆடிட்டிங் அப்புறம் என்ன, நைட் கேம்பெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களே இந்த தடவை. இதுக்கு முன்னாலாம் நைட் கேம்பெயின் பண்ண முடியாது, இந்த தடவை வந்து நைட் கேம்பெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தெரியும்ல, தெரியாதா? நைட் வந்து ஓட்டு கேட்டாங்களா வீட்டில்? நைட் 8 மணிக்கு மேலே கேம்பெயின் பண்ணாங்களே இந்த தடவை. ஆ, டோல் ஃப்ரீ நம்பர் மணி டிஸ்ட்ரிபியூஷனை தடுக்கிறதுக்கு யார் வேணாலும் எங்கே எப்போ இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது. அப்புறம் இந்த தடவை வேறு என்ன சேஞ்சு நினைக்கிறேன், 9 phase ஆஃப் எலெக்ஷன். இது வரைக்கும் எத்தனை phase இருந்துச்சு? எத்தனை கட்ட தேர்தல் நடந்துச்சு இது வரைக்கும்? 7 கட்ட தேர்தல் தான் நடந்துச்சு, இந்த தடவை 9 கட்ட தேர்தல். சரிங்களா? அப்படிதானே, நான் தப்பாக சொல்கிறேன். 9 phase ஆஃப் எலெக்ஷன். ஓகே, பிஹெச்டியா? சாரி, இங்கே ஒரு சேஞ்ச். பேப்பர் ஆடிட்டிங் ட்ரையல் சரி. எலெக்ஷன் கமிஷன் பார்ப்போம். எலெக்ஷன் கமிஷன்ன்றது எதுக்காக வந்துச்சு? ஓட்டு போட, கரெக்டு. ஓட்டு போட வேற எதுக்கு? ஓட்டு போட விட்டால் எல்லாரும் போய் ஓட்டு போட்டுருவாங்களா? யார் யார் நிற்கணும், யார் யார் எப்படி, யார் ஓட்டு போனால் ஒரு இது தேவையில்ல. அதை ஆடிட் பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் தான் எலெக்ஷன். ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 324, ஆர்டிகல் 324 வந்து எதை பற்றி சொல்லுது? கண்ட்ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். 25, ஆர்டிகல் 325 வந்து கேஸ்ட்டு செக்ஸு ரேஸு அதை பொறுத்து யாரையும் வந்து நீ ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? 26, பதினெட்டு வயசானவங்க எல்லாருமே, 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே ஓட்டு போடலான்றது வந்து 2, 325, 326, 27, 327, 28 என்னது? பார்லிமெண்ட்ரி, ஆ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குன்னா அவங்க வந்து லா பண்ணுறது. 28 வந்து லெஜிஸ்லேட்டிவ். சரிங்களா? 29, ஆர்டிகல் 329. பார்லிமெண்ட்டுக்கும் பார்லிமெண்ட் 328 வந்து 27 வந்து பார்லிமெண்ட்டுக்கான எலெக்ஷனுக்கு அவங்களுடைய ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும். 28 வந்து அதே எல்லாமே லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் இருக்குல்ல அதுக்கு. 329, புரியல சவுண்டாக சொல்லு. ஆ, ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் கமிஷனில் நடக்கிற டிஸ்பியூட் எல்லாமே ஹைகோர்ட் கொண்டு போவாங்க, அது வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. அது டிஸ்பியூட் நடக்கிறதுல தான் அந்த ஹைகோர்ட்டில் கேஸ் வச்சுருக்கோம். அதை வந்து பெரிய மேலே கொண்டு போன சுப்ரீம் கோர்ட் கொண்டு போகிறது வந்து 329. வேறா
பேர் டு இன்ஃபரன்ஸ் பை கோர்ட் இன் எலக்டோரல் மேட்டர்ஸ். சரி, எலெக்ஷன் கமிஷன் பற்றி பார்ப்போம். எலெக்ஷன் கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? எலெக்ஷன் கமிஷன் எப்போ ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாங்க? கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது. கான்ஸ்டியூஷன் எப்போ ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாங்க? 26 நவம்பர் 1949. நம்ம எப்போ January 26, 1950 அப்போ என்ன அடாப்ட் ஆச்சு? எலெக்ஷன் கமிஷன் எப்போனா 25 முந்தின நாள் January 25 நம்ம என்ன டேவாக செலிப்ரேட் பண்ணோம்? ஓட்டர்ஸ் டே. ஓட்டர்ஸ் டே அவ்வளோ மோட்டோ என்ன? ஓட்டர்ஸ் டேவோட மோட்டோ எதுக்காக அதை கொண்டாடுறோம்? ஓட்டர்ஸ் டே எதுக்காக கொண்டாடணும்? எல்லாரும் ஓட்டு போடணும், அப்புறம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும், வேறு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக இருக்கணும், எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லாருமே வந்து பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ்ன்றதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி அது ஓட்டர்ஸ் டேவை கொண்டாடணும். ஃபஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் கமிஷனர் யார்? சுகுமார் சென். ஓகே, நம்பர் ஃபஸ்ட் எத்தனை நம்பர் இருந்தார் எலெக்ஷன் கமிஷன்? 1 இயர் 1950லேருந்து 1989 வரைக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒருத்தவங்க இருப்பாங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1990ல் 1+2 சரியா? அப்புறம் எப்போ அபாலிஷ் பண்ணுவாங்க? திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா அபாலிஷ் பண்ணிட்டு திரும்ப ரெண்டு ஒருத்தவங்க தான் அப்படின்னு வரும். ஃபைனலாக வந்து 1993 அக்டோபர் 1993 எப்போ வந்து மூணு பேர் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடும். அக்டோபர் 1993 த்ரீ மெம்பர்ஸ் அப்படின்ற அதெல்லாம் இன்ன இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். த்ரீ மெம்பர்ஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷன். ஓட்டிங் ஏஜ் என்ன? ஓட்டு போடுறதுக்கான ஏஜ் என்ன? எல்லாரும் ஓட்டு போட்டிங்களா? 18. இதுக்கு முன்னால் எத்தனை ஏஜாக இருந்துச்சு? 21. எப்போ மாற்றினாங்க? 61st 21 நான் யோசிக்கோங்க. 21லேருந்து 19 மாற்றுறாங்க சரிங்களா? இந்த 1 61st கான்ஸ்டியூஷன் அமல்மா. ஆ சாரி சாரி 18 இந்த 1 போச்சுங்க. 61st கான்ஸ்டியூஷன் 1989. இது வந்து இது வரைக்கும் ஜட்ஜஸ் யாருன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனர் தானே இவங்கவுங்க பார்ட்டிஸ் இவங்க அவங்களுக்குலாம் சிம்பிள் அலாட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க? மல்டி பார்ட்டிஸ் ரீஜினல் பார்ட்டிஸ்னு இருப்பாங்க, அப்புறம் மல்டி பார்ட்டிஸ்னு இருப்பாங்க. அது எத்தனை பேர் இருந்தாங்க ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபேக்டாகவே இருக்கும், அதெல்லாம் படிச்சிடுறேன், அப்புறம் மற்ற மட்டும் டிஸ்கஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு எத்தனை இருந்துச்சுன்னா 1950ல் 14 மல்டி ஸ்டேட் பார்ட்டி 39 ஸ்டேட் பார்ட்டி ரீஜனல் பார்ட்டி இருந்துச்சு. இப்போ எத்தனை இருக்குன்னா 7 ஸ்டேட் மல்டி ஸ்டேட் பார்ட்டி இருக்குது. மொத்தம் 7 மல்டி ஸ்டேட் பார்ட்டியும் 40 ஸ்டேட் பார்ட்டி இருக்கும், ரீஜனல் பார்ட்டியும் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணது சரிங்களா? ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க பார்ட்டிஸ்னு அப்ரூவ் பண்ணுவாங்களே எல்லாருமே, எது பேஸ் பண்ணி இதை அப்ரூவ் பண்ணுவாங்க? மல்டி பார்ட்டிஸ் அவங்க ஓட் போலானதை பொறுத்து தான், பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் போல். அவங்க வந்து இவ்வளோ இவ்வளோ ஓட் வாங்கியிருந்தால் தான் அவங்களால மல்டி பார்ட்டிஸாக கண்டிப்பாக ஆகும். சரி, ஓட்டிங் மெத்தட் இப்போ எப்படி ஓட்டு போகிறோம் நம்ம மெஷினில்? ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணோம்? ஃபஸ்ட் எப்படி ஓல்டன் டேஸில் சீக்ரெட் பேலட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணால் குட ஓலை மெத்தட். அது என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாரெல்லாம் ஓட்டிங்கில் நிற்கிறாங்களோ அவங்க பேர் எழுதி குழுக்கள் சீட்டு எடுப்போம்ல, அது மாதிரி தான் எல்லாத்தையும் பேர் எழுதி உள்ளே போட்டுருவாங்க. யாருன்னா கூப்பிட்டு ஒருத்தவங்களை எடுத்து சொல்லி ஜெயிச்சிட்டாங்க சொல்லிடுவாங்க. அதான் ஃபஸ்ட்டு இருந்த மெத்தட். அப்போ செகண்ட் மெத்தடில் புரியல என்ன சொன்னீங்க? ஆ சரி, சோலா பீரியடில் குட ஓலை மெத்தட் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு? ஓட்டிங் பாக்ஸ் 1951லேருந்து 1952 அப்புறம் 1957 எலெக்ஷன் வரைக்குமே அதான் இருந்துச்சு. ஓட்டிங் பாக்ஸ் ஓட்டிங் பாக்ஸில் எப்படி இருக்கும்? யார் யாருக்கு நீங்கள் ஓட்டு போகிறீங்களோ அவருக்கான தனி ரெசிப்ட் இருக்கும், அதில் எடுத்து அவரோட சிம்பிள் எல்லாமே இருக்கும், அதில் சீல் போட்டு
தனியா அந்த பாக்ஸ் குள்ள போட்டுருவீங்க 57 க்கு அப்புறம் குறிப்பிடும் முறை பஞ்சடேட் லிஸ்ட் எல்லார் பேரும் இருக்கும் அந்த லிஸ்ட்ல எப்பனா 1962 அப்போ எல்லார் பேரும் இருக்கும் அதுல வந்து சிம்பல் ஏதோ ஒரு சிம்பல் ஆரோ மார்க்கோ இல்ல அந்த இந்த சிம்பல் இருக்கு இந்த சிம்பலோ ஏதோ ஒரு சிம்பல் அந்த நேமுக்கு நல்லா பஞ்ச் பண்ணி பாக்ஸ் குள்ள போடுறோம் அதுக்கு இருக்க என்ன டிஃபரண்ட் ஓட்டிங் பாக்ஸ் இருக்கும் புரியுதல்ல ஓட்டிங் பாக்ஸ் இருக்க என்ன மத்த அதுல வந்து ஓட்டிங் பாக்ஸ் வந்து அவரோட நேம் மட்டும் அவரோட சிம்பல் மட்டும் இருக்கும் அதல நம்ம பஞ்ச் பண்ணி உள்ள போடுறோம் இதல வந்து குறியீடு முறை அதல வந்து எல்லாரோட பேருமே இருக்கும் எல்லாரோட பேரும் இருக்கும் எல்லாரோட சிம்பல் இருக்கும் அதல வந்து நம்ம யாருக்கு ஓட்டு போறன்ற காட்டிட்டு உள்ள பாக்ஸ் குள்ள போடுறோம் லாஸ்டா வந்து என்ன மச்சான் புரியல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எப்போ இருந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நம்ம ஃபாலோ பண்றோம் பரூர் கரெக்ட் தானே 1982 தானே 83 ஆ இது 1982 கேரளா பரூர்ல எத்தனை 50 பூத்ல மட்டும் முதல்ல யூஸ் பண்ணாங்க 50 பூத் தான் அவர் 2004 ல தான் ஆல் ஓவர் யூஸ் பண்ணது அது ஓட்டிங் மிஷின் வரப்ப நம்ம எல்லாத்தையும் டீடைலா பார்ப்போம் அது என்னன்னா மெத்தட் யூஸ் பண்றாங்க எங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க இப்போ ஒருத்தர் ஓட்டிங் எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணுறாரு ஆ எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல எலெக்ஷன் கமிஷனர் இருக்கு அதில் வந்து பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 அதில் என்னென்ன அது என்னென்ன சொல்லுவாங்க இப்போ எலெக்ஷன் இப்படி இப்படி தான் நடக்கணும் இவங்கெல்லாம் எலெக்ஷனோட ஹெட் இப்படி தான் போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க கோட் ஆஃப் கண்டக்டில் வந்து எப்படி இப்படி நடக்கணும் பார்ப்போம் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட் 1950 இருக்குல்ல அதில் வந்து 50-க்கும் 50 உனக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட் 1950 1950 வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்களா நம்ம இண்டிவிஜுவல் ஓட் பண்ணுறோம்ல ஓட் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் யார் யாரெல்லாம் ஓட் பண்ணலாம் அவங்க ஓட் பண்ணணும்னா என்னென்ன ஏஜ் இருக்கணும் ஓட்டிலேருந்து எடுக்கிறாங்கன்னா ஒன்று டெட்டாக இருக்கணும் இல்லை மற்ற கேசஸ் கிரிமினல் கேசஸ் அப்படின்னா ஓட்டிங் வச்சு இப்போ எடுத்திருக்காங்க அது மாதிரி அது மாதிரி பீப்புள் ரெப்ரஸன்டேட் 1950 இப்போ 1951 வந்து என்ன சொல்றது பீப்புள் 1951 கேண்டிடேட் அதுக்கு ஆப்போசிட்டாக கேண்டிடேட் இருக்காங்களா யார் யாரெல்லாம் நிற்கலாம் அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் சரியா குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எப்படி நாமினேட் பண்ணணும் என்னென்ன கான்ஸ்டியூஷன்லாம் நிற்கலாம் அதை பற்றி சொல்றது 1951 இது வந்து நம்ம கேண்டிடேட் ஓட்டு போடுறவங்க இது வந்து கேண்டிடேட் பற்றி சரிண்ணா இது கேசஸ் எலெக்ஷன் கமிஷன் பற்றி நிறைய கேசஸ் போயிருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீப்புள் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டி பீப்புள் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டி இவங்க எதுக்காக கேஸ் போட்டாங்கன்னா ஓ நாமினேட் ஆகிறாங்க நாமினேஷன் பண்ணுறாங்கள அவங்க வந்து அவங்களுடைய நேமு அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களோட சன்னு டாட்டர் யாருன்னா இருந்தாங்க டீட்டெயில் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸோட டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துடணும் இதில் தான் யார் இப்போ கேஸ் ஆயிடுச்சுல யார் யார் மேலே கேஸ் போட்டாங்க இதை பற்றி யார் மோடி இது வரைக்கும் 4 எலெக்ஷன் நடந்துச்சு அதில் எதுவுமே கொடுக்கல இந்த எலெக்ஷன் தான் கொடுத்துருக்காரு அவரோட ஒய்ஃபை பற்றி எதுவுமே சொல்ல இந்த எலெக்ஷனில் தான் அவங்க ஒய்ஃபை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கு அப்புறம் ரிசர்ஜன்ஸ்ன்ற ஒரு எல்லாமே என்ஜிஓஸ் தான் ரிசர்ஜன்ஸ்ன்றவங்க வந்து ஒரு கேஸ் போகிறாங்க என்னென்னா இப்படி அவங்க டீட்டெயில்ஸ் தரலைன்னா அவங்க வந்து நாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணணும் அவங்களுக்கு சொல்லணும் முதல்ல டீட்டெயில் கொடுக்கணும்னு அப்பயும் கொடுக்கலாம் அவங்கள
என்ன பண்ணோம், நாமினேஷனை வந்து எடுத்துக்கூடாது, எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரிசர்ஜன்ஸ் இதெல்லாமே என்ஜிஓஸ் அவங்க கேஸ் போடுறாங்க, சரியா? அவங்க நாமினேஷனே எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து இதே தான் பியூசிஎல் இருக்குல்ல, பப்ளிக் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டி, அவங்க வந்து திரும்ப என்ன கேஸ் போகிறாங்கன்னா, நொட்டா இருக்குல்ல நன்னா அப்படியே போ, அதை வந்து கொண்டு வந்தது அவங்க தான். யாருக்கும் விருப்பம் இல்லைன்னா கொண்டு வரணும், நம்ம அதில் ஓட்டு போடணும் அப்படின்றத வந்து அவங்க கேஸ் போட்டு கொண்டு வராங்க. எல்லாமே வந்து என்ஜிஓஸு பீப்புளுக்காக வந்து பீப்புள் எம்பவர்மெண்ட்காக இது பண்ணுறாங்க. விவிபேட் சிஸ்டம் வந்து இல்லை, அது யார் கேஸ் போடுறது? விவிபேட் சிஸ்டம் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட்டிங் ட்ரையல் சிஸ்டம் யார்? சுப்பிரமணியன் சுவாமின்றவர் வந்து மெஷினை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேஸ் போடுவார். மெஷினை யூஸ் பண்ணக்கூடாது, அக்யூரசி கிடையாது. ஓட்டிங் மிஷின் வரப்போ பார்ப்போம், ஓட்டிங் மிஷினோட ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு கேஸ் நடக்கும். இந்த ஓட்டிங் மிஷினை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவர் ஃபைனலாக கேஸ் போடுவார். என்னென்னா ஓட்டிங் மிஷின் யூஸ் பண்ணக்கூடாது, அக்யூரசி கிடையாது, நம்ம எதையுமே பார்க்கல, பட்டன் அழுத்துறோம் யாருக்கு ஓட்டு போடுதுன்னு தெரியாதுல்ல, கரெக்டு தானே, யாருக்கு ஓட்டு உழுதுன்னு தெரியாது. அப்போ வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய கருத்தை எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா விவிபேட் சிஸ்டம் கொண்டு வருவாங்க. இப்படி சொல்கிறீங்களா, எலக்ட்ரானிக் மிஷினை யூஸ் பண்ணலாம், அடிஷ்னலாக ஒரு விவிபேட் சிஸ்டம். என்னென்னா ஒரு பிரிண்டிங் மிஷின் வந்து அந்த ஓட்டிங் மிஷின் இது கூட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அதில் என்னென்ன இருக்குன்னா, உங்களோட நேமு, சீரியல் நம்பரு, எந்த சிம்பிளுக்கு ஓட்டு போட்டிங்களோ அதோட சிம்பிள் இருக்கும். அது வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து மேலே பிரிண்ட் ஆகிட்டு மேலே வரும், மேலே வந்துட்டு நீங்கள் பார்த்த அடுத்த செகண்டே உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே வந்துடும். சரி, அதை வந்து நீங்கள் கோர்ட்டில் அப்பீல் பண்ண முடியாது, நீங்கள் போட்டிங்க அது வந்து வேறு சிம்பிளாக காட்டுது, நீங்கள் என்ன பண்ண முடியும்? சரி, யாருக்கும் வந்துருச்சு வந்துடணுமா? பரவாயில்ல, யாருக்கும் வந்துருச்சு, உடனே ரிப்போர்ட் பண்ணு. எப்படி அப்பீல் பண்ண முடியும்? பாக்ஸா இல்லை, அவங்க நல்லா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உங்களோட பேப்பர் உங்களுக்கு நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்களா, அந்த பேப்பர் எடுத்து காட்டுறதுக்கு 2 ரூபீஸ் பே பண்ணும். 2 ரூபீஸ் பே பண்ணால் உங்களோட பேப்பர் எடுத்து காமிப்பாங்க, அப்போ வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் இது வந்து என்னோட ஓட்டு வந்து வேறு ஒருத்தவங்க பிரிண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்ணி அதில் என்ன ஃபால் இருக்கோ அதை கரெக்ட் பண்ணுங்க. சரி, எலெக்ஷன் கமிஷன் முடிஞ்சு, டீலிமிட்டேஷன் கமிஷன் எனக்கு புரியுது இல்லை. டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன செரிட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, டீலிமிட்டேஷன் நேம்லி தமிழ் என்னது, மறுசீரமைப்பு சட்டம், தொகுதி மறுசீரமைப்பு சட்டம். இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னா எப்படி பிரிப்பாங்க, எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்க? பாப்புலேஷன். சரி, இப்போ ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு சர்டைன் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதை மட்டும் பிரிச்சுவாங்க, அவங்க மெஜாரிட்டி மட்டும் ஒரு தொகுதியில் இருக்குது. இப்போது சர்டைன் எக்ஸ்னு ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க, மெஜாரிட்டி அவங்க, ஒய்ன்றவங்க இங்கே இருக்காங்க, அவங்க மெஜாரிட்டி இங்கே, அப்படி பிரிச்சுருவாங்களா? ஆ, தொகுதினா அவங்களுக்கு வந்து டெரிட்டரி காட்டணும், இல்லைங்களா இந்த தொகுதிக்குள்ளே இதுக்குள்ளே ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு, அதுதானே நீங்கள் பிரித்து கொடுத்துடலாம்ல, நீங்கள் எக்ஸ்ட்ரா தொகுதிக்குள்ளே போய்க்குவாங்க, நீங்கள் ஒய் என்ற தொகுதிக்குள்ளே ஏன் அப்படி பிரிக்கூடாது? கமிட்டி பேஸ் பண்ணி, ஆ, ஏன்னா இவங்களோட ரெப்ரஸன்டேஷன் மட்டும் மேஜராக இருக்கும், இவங்களோட ரெப்ரஸன்டேஷன் மட்டும் மேஜராக இருக்கும். அப்படி பிரிக்கும்போது எப்பயுமே ரெண்டு பேரும் மிங்கிள் பண்ணுற மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க, ஒன்று இவங்க கூட இங்கே எக்ஸ்ட்ரா போயிருக்கும், இங்கே எக்ஸ்ட்ரா போயிருக்கும். எல்லாத்தையுமே வந்து ஒரு பர்டிகுலர் கமிட்டி மட்டும் அந்த மெஜாரிட்டி இருந்து அவங்க மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணால் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே ஜெயிப்பாங்க. சரி, டீலிமிட்டேஷன் கமிஷன் பற்றி வேறு என்ன தெரியும்? ஆ, மெம்பர்ஸ் யாராக இருப்பாங்க டீலிமிட்டேஷன் கமிஷன்? மெம்பர்ஸ் யாராக இருப்பாங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வேறு சரி.
டீலிமிடேஷன் கமிஷன்றது வந்து தொகுதி மறுபரிசீலனை அது பண்ணுறாங்க. என்னென்னா அது எதை பேஸ் பண்ணினா பாப்புலேஷன் சென்சஸ் பொறுத்து தான். பாப்புலேஷன் எப்படி இருக்குது, எந்த சென்சஸ் பொறுத்து, இது வரைக்கும் எத்தனை டைம் வந்து மாற்றிருக்காங்க, எத்தனை சென்சஸ் எடுத்து இப்போ எந்த சென்சஸ் பேசுறது, 19 புரியல, 71 இப்போ எந்த சென்சஸை பொறுத்து டீலிமிடேஷன் எத்தனை டைம் வந்து மாத்திருக்காங்க எத்தனை டைம் மாற்றிருக்காங்க டீலிமிட்டேஷன் கமிஷன் அந்த சென்சஸ் பொறுத்து மாற்றுவாங்கல்ல, இது வரைக்கும் எத்தனை டைம் மாற்றிருக்காங்க, 4 டைம், 4 தடவை மாற்றிருக்காங்க, 1952, 1962, 1972 and 2000. அது சென்சஸ் பொறுத்து ஆக்டா கொண்டு வரது வந்து நெக்ஸ்ட் இயர்ல இது டீலிமிடேஷன் கமிஷன் வந்து யூபிஎஸ்சி குவெஸ்டின் இது லாஸ்ட் இயர் கேட்டது. டீலிமிடேஷன் கமிஷன் வந்து இதான் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்தாங்க, அதை வந்து கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியுமா, கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியுமா இந்த தொகுதி தப்பானது இப்படி நீங்கள் பிரித்திருக்கக்கூடாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் என்னென்னா யாருக்கு வந்து ஹையர் அத்தாரிட்டி இருக்குது, அப்புறம் வந்து இதை கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியுமா, அப்புறம் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து இதான் டெரிட்டரின் கான்ஸ்டியூஷன் பிரிச்சுருவாங்க, பிரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டில் அதை சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா. இது மூணு கண்டிஷன் தான். கண்டிஷன் 1 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சேலஞ்ச் கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ண முடியுமா, செகண்ட் வந்து ஹையர் அத்தாரிட்டி யார், யாருக்கு பவர் இருக்குது, தேர்ட் 1 வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுவோம், அப்போ வந்து அதில் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் அக்செப்ட் ஆகுமா, சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா அவங்களால யூபிஎஸ்சிக்கு. நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், எது எதுவும் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியுமா, முடியாதா? நீங்கள் எனக்கு தெரியாதுங்க, சும்மா சேலஞ்ச் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண இல்லைங்க, உங்கள் டெரிட்டரி என் தொகுதியில் பிரிச்சுட்டான், பிரிச்சிட்டாங்க, நான் ஒரு தொகுதியில் இருக்கேன், நான் வந்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடாது, என்னையே அந்த தொகுதியில் பிரிச்சேன்னு போய் சேலஞ்ச் பண்ண முடியும், நீங்கள் பிரித்து தப்புன்னு சொல்லிட்டு போய் அப்பீல் பண்ண முடியும், முடியாதா? அப்பீல் பண்ணால் முடியாது. யாருக்கு ஹையர் அத்தாரிட்டி இருக்குதுன்னா எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் சேஞ்சஸ் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க, ரெண்டு ஹவுஸ்லேயும் ரீட் பண்ணி பாஸ் பண்ணுவாங்க, இதுதான் தொகுதி இவ்வளோ இந்தந்த ஊரில் இந்த தொகுதிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஹவுஸில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தால் அதை சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? நீங்கள் ரெண்டே ஆன்சர் தாங்க, ஒன்றும் பண்ணுவாங்க இல்லை பண்ண மாட்டாங்க, உங்களோட ஐடியா சொல்லுங்கள். தொகுதி பிரிச்சிட்டாங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட மாட்டாங்கல்ல, அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்களா கரெக்டாக இருக்கேன், அது வந்து ஹவுஸில் பாஸ் பண்ணுவாங்க, இதுதான் தொகுதி அப்படின்னு சொல்லி டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் பார்லிமெண்ட்டில் எடுத்துகிட்டு போய் பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணும்போது சேஞ்சஸ் கொண்டு வராங்க அங்கே லோயர் ஹவுஸ்லேயும் அப்பர் ஹவுஸ்லேயும் சொல்லி இதில் மாற்றம் ஏற்படுத்தணும், இந்த தொகுதி வந்து இதுக்குள்ளே வரக்கூடாது, இந்த மெஜாரிட்டி இருக்காங்க இவங்க, பக்கத்து தொகுதியில் போகணும் இவங்க, இல்லை ஏரியா கம்மியாக இருக்குது, சென்சஸ் படி பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை ஏற்றுப்பாங்களா? யூபிஎஸ்சி கொஸ்டின் ஆச்சு, ஏற்றுக்க மாட்டாங்க. கோர்ட்லேயும் சேலஞ்ச் பண்ண முடியாது, எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது தான் ஃபைனலு, அது நம்ம பார்லிமெண்ட்லேயும் அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது, சும்மா எடுத்துகிட்டு போய் இதான் தொகுதின்னு படித்து வாசிச்சு விட்டுட்டு பாஸ் பண்ணி விட்டுட்டு சைன் பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோ.
சரி இப்போ காம்போசிஷன் பார்ப்போம். இந்த புக்கில் இருக்கிறது முதல்ல எலெக்ஷன் கமிஷன் 2 பேஜஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு மற்றதில் அந்த விவி பேடு இங்கு புது சிஸ்டம் எல்லாத்தையும் அவருக்கு யார் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவோம். எலெக்ஷன் கமிஷன் மெம்பர்ஸ் பிரசிடென்ட் யார் அப்பாயின் பண்ணுவோம்? பிரசிடென்ட் தான். அவங்களுடைய டெனூர் எத்தனை இயர்ஸ்? 6 இயர்ஸ். எத்தனை ஏஜ் வரைக்கும்? 65. எலெக்ஷன் கமிஷனர் வந்து என்ன எந்த குவாலிஃபிகேஷன் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க? எலெக்ஷன் கமிஷனருக்குன்னு ஒரு, இப்போது நான் ஒரு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னா அந்த போஸ்டிங் ஒன்று நான் அந்த டிகிரி முடிச்சிருக்குன்னு ஏதோ பண்ணிடுவேன். இப்போ எலெக்ஷன் கமிஷனருக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அது என்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க, எதை பேஸ் பண்ணி இருப்பாங்க? ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜஸ்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குமோ அதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் இவங்களும் எடுப்பாங்க. ரிமூவல் பண்ணுறதுனாலும் சிமிலராக தான் இருக்கும். சரி, மூணு பேர் இருக்காங்களே சீஃப் ஜஸ்டிஸ், அவங்களோட பவர்ஸ் யாருக்கு ஹையராக தருது? மூணு ஜட்ஜஸ் மூணு பேர்த்துக்கும் ஈக்குவல். சரி, அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக் வந்துருச்சு, ஏதோ ரூல்ஸ் கொண்டு வராங்க. மெஜாரிட்டி மெஜாரிட்டி எதை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அது. சேலரி வேரி ஆகுமா? சேலரி மாறுமா? சேலரி மாறாது. மூணு பேருக்கு ஈக்குவல் தான், ஈக்குவல் பவர்ஸ் தான். கான்ஃப் அவங்களுக்குள்ள ஐடியா கான்ஃப்ளிக் வந்தால் மட்டும் மெஜாரிட்டி எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அதை தான் எடுத்துப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய பவர்ஸ்ன்னு என்னென்ன, எலெக்ஷன் கமிஷனோட பவர்ஸ் என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷன் நடக்கும்போது அவங்க என்னென்ன பண்ணுறாங்க? சும்மா ஜென்ரலாக சொல்லுங்கள். எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடக்கும்போது என்னென்ன அவங்க அவங்களுடைய அத்தாரிட்டி? ம், 144. ஆ, அதுவும் அவங்களுடைய பவர்ஸ் தான். வேற எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது தான் ஹையர் மாஸ்டர் அப்படின்னு வந்துடும். அவங்க சொல்கிற ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்துடும். இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. வேற அவங்கள ரிமூவ் பண்ணணுன்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா எந்த எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணாங்களோ அதை வச்சு தான் ரிமூவ் பண்ணோம். எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணாங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். அப்போ ரிமூவ் பண்ணணும்னா அவங்கள ஃபாலோ பண்ணிடலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எப்படி இப்படி ரிமூவ் பண்ணணும்? ரிமூவ் இம்பீச்மெண்ட், அதுக்கு ரிமூவல் தான் இம்பீச்மெண்ட்னு சொல்ல மாட்டேன். சரி, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்? அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்? 14 days. ஆ, வேற வேற போர் அடிக்கலாம், புரியுதுல்ல? இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பண்ணால் லோக்சபாவில் 100 members சைன் பண்ணியும், ராஜ்யசபாவில் 15 members சைன் பண்ணியும் பாஸ் பண்ணணும் பில்லர். பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீக்கர் சேர்மன் அதை வந்து அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணாமலும் போகணும், ரெஃப்யூஸ் பண்ணலாம். ரெஃப்யூஸ் பண்ணால் அங்கேயே முடிஞ்சிடும். சரிங்களா? அவங்கள இம்போஸ் அவங்கள வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணிட்ட பிறகு திரும்ப வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர் இல்லை சேர்மன் இருக்காங்கல்ல, அவங்க ரெஃப்யூஸ் பண்ணலாம் இல்லை அக்செப்ட் பண்ணலாம். அந்த 15 வந்து லோக்சபாவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லோக்சபாவில் 100 members ப்ளஸ் ராஜ்யசபாவில் 15 members வந்து சைன் பண்ணி ஸ்பீக்கர் காம்போம். ஸ்பீக்கர் சேர்மன் இவங்க வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க, 3-member committee. த்ரீ மெம்பர் கமிட்டி. இதில் யார் யார் இருப்பார் அந்த 3-member கமிட்டியில்? யார் யார்? சிஜிஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, வேற ஹைகோர்ட் ஜட்ஜ், வேற டிஸ்டிங்கிஷ் ஜஸ்டிஸ் அப்படின்னா இண்டிபெண்ட் யாரோ ஒருத்தவங்க. சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டும் அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு அப்புறம் வந்து யாரோ ஒருத்தவங்க சட்டம் நல்லா தெரிஞ்சவங்க, யார் வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தேவை, யார் வேணாலும் இருக்கலாம், சட்டம் நல்லா தெரிஞ்சவங்க அவங்க ஒருத்தவங்க. 3 member இருந்து இங்கே நோன்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கேயே வந்து டெட் ஆகிடும். சரிங்களா? இதை பாஸ் பண்ண முடியாது, அவங்கள வந்து ரிமூவ் பண்ண முடியாது.
இங்க வந்து ரிமூவ் பண்ணலாம் இந்த கமிட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அனலைசிஸ் பண்ணி அவங்க ரிமூவ் பண்ணலாமா என்னன்னு பார்த்துட்டு ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா திரும்ப பிரசிடென்ட் கிட்ட இப்போ பிரசிடென்ட் சைன் பண்ணி திரும்ப அவருக்கு யாரை ரிமூவ் பண்ணுமோ அவருக்கு ஆர்டர் அனுப்பிச்சிருவார் ரிமூவல் ஆர்டர் யாரை ரிமூவ் பண்ணுமோ அவங்களுக்கு ரிமூவல் ஆர்டர் அனுப்பிச்சிருவார் புரியுதுல்ல எங்க சாரி சேர்மன் சைன் பண்ணிட்டு செட்டல் மெஜாரிட்டிக்கு போகும் 2/3 செட்டல் மெஜாரிட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கமிட்டி ஃபார்ம் பண்ணி கமிட்டி அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா பிரசிடென்ட் அப்போ பிரசிடென்ட் சைன் பண்ணிட்டார்னா ரிமூவல் ஆர்டர் வரும் இது வரைக்கும் யாருனா ரிமூவ் பண்ணியிருக்காங்களா அது மாதிரி இல்லையா யாருனா ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா யாரா ரிமூவ் பண்ணியிருக்காங்களா இல்லை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க 1991-93 அந்த பீரியடில் வந்து ராமசாமி ஜஸ்டிஸ் ராமசாமி இவர் என்ன பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும் லாஸ்ட் டைமில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஓட் பண்ண மாட்டாங்க அப்போஸ் பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால தான் அவர் ரிமூவ் பண்ண மாட்டாங்க இது வரைக்கும் யாரையுமே அப்படி ரிமூவ் பண்ணதில்ல இவரு மட்டும்தான் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணுறது வேற இண்டிபெண்டன்ஸ் அவங்களுடைய தனி தனித்து செயல்படுறது என்னன்னு எலெக்ஷன் கமிஷன் பற்றி கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கா எலெக்ஷன் கமிஷன்னா இப்படி தான் இருக்கணும் இவங்க தான் இருக்கணும் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கா எலெக்ஷன் கமிஷனராக இருக்கணும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் கான்ஸ்டியூஷன் படி ஒருத்தவங்க எலெக்ஷன் கமிஷனர் ஆகணும் அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னா என்னென்ன கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்கல்ல பிரசிடென்ட் ஆகணும்னா எந்தெந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு கொஸ்டின் புரியுது கான்ஸ்டியூஷனில் சொல்லலை எலெக்ஷன் கமிஷன் ஆ கன்வென்ஷனில் அப்படி ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் எதையுமே சொல்லலை அவங்களுடைய லீகல் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜுடிஷியல் எந்த குவாலிஃபிகேஷனுமே கான்ஸ்டியூஷனில் சொல்லலை டேர்ம் சொல்லியிருக்காங்களா எலெக்ஷன் கமிஷனோட டேர்ம் கான்ஸ்டியூஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க 6 இயர்ஸ் அவங்களோட டேர்ம் எத்தனை வயசு வரைக்கும் 65 அது சொல்லியிருக்காங்களா கான்ஸ்டியூஷனில் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க இப்போ எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துட்டு வெதர் த கான்ஸ்டியூஷன் டிஃபைன் ஏஜ் ஆஃப் த கமிஷனர் எலெக்ஷன் கமிஷனர் அப்புறம் அவரோட குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்களோ வேற என்ன அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வேற எங்கன்னா அப்பாயிண்ட் ஆகலாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வேற எங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு ரிட்டையர் ஆகிட்டாரு வேற எங்கன்னா அப்பாயிண்ட் ஆகலாம் முடியாது அது கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு பண்ணக்கூடாது சொல்லி எதையுமே கான்ஸ்டியூஷன் சொல்லலை எல்லாமே நம்மளாக ஃபாலோ பண்ணுறது ஏஜ் குவாலிஃபிகேஷன் எதையுமே சொல்லலை அவங்களுடைய டேர்ம் சொல்லலை அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டு எதெல்லாம் ஜாயின் பண்ணலாமா பண்ணக்கூடாது எதையுமே சொல்லலை நம்மளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கான்ஸ்டியூஷனில் சொல்லலை பண்ணாலும் பண்ணலாம் பண்ணலாம் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் போயிட்டாங்க இது மாதிரி கான்ஸ்டியூஷன் நம்ம எப்பயுமே என்ன எதாவது கேஸ் போடுவோம் கான்ஸ்டியூஷனில் இப்படி இருக்குது இந்த சட்டத்தில் என் அப்படின்னு போட்டு தான் போடும் அதில் சொல்லவே இல்லை அவர்னால எப்படி கேஸ் போடும் சரி அவங்களோட ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சும்மா சொல்லுங்கள் எலெக்ஷன் கமிஷனரோட ஃபங்க்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சரி ஓட்டிங் லிஸ்ட் இருக்குல்ல அது எத்தனை லிஸ்ட்டு வெளியிடுவாங்க ஒரு எத்தனை லிஸ்ட்டு வெளியிடுவாங்க எலெக்ஷன் எத்தனை லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க 4 லிஸ்ட்டு என்னென்ன ஓட்டிங் லிஸ்ட் ஓட்டு போகிறீங்களா அது எல்லாரோட நேம் இருக்கா வெரிஃபை பண்ணுவோம் ஓட்டிங் லிஸ்ட் அது எத்தனை லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம் ஒரு லிஸ்ட் தான் கிரியேட் பண்ணுவோம் ஒரு லிஸ்ட் அதான் ஃபைனலு ஒரு கார்டு கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அது இருக்கான்னு பார்ப்போம் இல்லைன்னா நம்மளோட நேம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு லிஸ்ட் தான் அதோட ஒரு கொஸ்டின் TMB 3 4 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்
வேற என்ன ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அவங்க ஃபங்க்ஷன் சும்மா சொல்லுங்க எலெக்ஷன்ல என்னென்ன அவங்க ரோல் எலெக்ஷன்ல அவங்க ரோல் சொல்லுங்க அவங்க தான் ஹையர் அத்தாரிட்டி அவங்க சொல்றதா எல்லாமே ஃபாலோ பண்ற மாதிரி வந்துடும் அந்த கவர்மெண்ட் யாரு கீழே போயிடும் அந்த எலெக்ஷன் பீரியட் அப்போ யாரு கீழே போயிடும் எலெக்ஷன் கமிஷன் கீழே போயிடும் அவங்க சொல்றதா எல்லாமே சரிங்களா அப்போ டெரிட்டரி தொகுதி பிரிக்கிறது தொகுதியை கண்ட்ரோல் பண்றது அங்கே நடக்கிற டிஸ்பியூட்ஸ் நீங்க எலெக்ஷன்ல பாத்தீங்களா அதை ஜென்ரலா சொல்லுங்க வேற ஒன்றும் யார் நோட்டிபிகேஷன் டேட் அனௌன்ஸ் பண்றது எப்போ எலெக்ஷன் நடக்கும்னு சொல்றது அப்புறம் ரிஜிஸ்டர் பண்றது அவங்களோட எலிஜிபிலிட்டி என்னென்ன அவங்க எலிஜிபிள் ஒரு கேண்டிடேட் நாமினேட் பண்றாருன்னா என்னென்ன எலிஜி சரி நாமினேட் பண்றாங்க நாமினேஷன் பண்ண போறாங்க எத்தனை நாள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ண கொடுப்பாங்க இது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்றதுக்கு எத்தனை நாள் கொடுப்பாங்க நாமினேஷன் பண்ணுறாங்கல்ல கேண்டிடேட் ஓட் எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணுறது எத்தனை நாள் யாரோ சொன்னாங்க 20 இல்லை 8 டேஸ் சரி வேற என்ன அவங்களோட கேண்டிடேட் அப்ரூவ் பண்ணுறது சிம்பிள்ஸ் இருக்குல்ல எலெக்ஷனுக்கு முன்னால அவங்களும் அதுக்கு டைம் அனௌன்ஸ் இத்தனை நாளுக்குள்ள அவங்களே அது அவங்க வேறியாகும் ஒவ்வொன்றுத்துக்கும் வேறியாகும்ல அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணும் போதே நாமினேஷன் டே எத்தனை நாள் இத்தனை நாளுக்குள்ள ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும் இத்தனை நாளுக்குள்ள வித்ட்ராவல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி டேட் அனௌன்ஸ் பண்ணி இப்போ எலெக்ஷன் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க இத்தனை பேர் எலெக்ஷன் நடக்கும்னு சொல்றாங்க அது எத்தனை டே நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் இந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க எலெக்ஷன் நடக்க போகுது இத்தனை பேர் அப்ளை பண்ணும் ஆ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது ஆ இல்லை அது 8 டேஸ் ஃபிக்ஸ்டு மற்றது எல்லாமே வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறது எலெக்ஷன் நடக்கிறது அந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறதெல்லாம் அவங்கள பொறுத்து அதுவும் பவர்ஸ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொல்கிறது தான் அப்போ நடக்கணும் சொல்லி சரி எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு பிரச்சனை வந்துருச்சு நீங்கள் போய் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ண முடியுமா பூத் கேப்சர் இல்லீகல் ஓட்டிங் அது மாதிரி நடக்குது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் தான் கோட் ஆஃப் கண்டக்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சுட் பி ஃபாலோ டியூரிங் எலெக்ஷன் எலெக்ஷன் அப்போ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணும் அது வந்து யார் தான் சுப்போ பண்ணுவோம் யார் எலெக்ஷன் கமிஷன் சரிங்களா இதெல்லாம் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் கீழே வரும் சரி ஒருத்தவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணோம் யாருடைய டிசிஷன் வந்து லாஸ்ட்டாக எடுப்பாங்க ஒருத்தவங்க கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இப்போது அங்கே சொல்லியிருந்தோம்ல கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா அவங்களோட சன் டாட்டர் ஒய்ஃப் எல்லாத்த பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கணும் கொடுக்கல அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனரே சைன் பண்ணி டிஸ்குவாலிஃபைன்னு கொடுத்துடலாம் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் பிரசிடெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணி தான் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டுக்கு அது இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன்லாம் கவர்னர் சரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் பார்லிமெண்ட் வைஸ் பிரசிடென்ட் எல்லாத்தையுமே யார் நடத்துது எலெக்ஷன் கமிஷன் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சரி ஒரு இடத்துல வந்து சிம்பிள் வந்து கொடுத்துட்டாங்க அதை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும் ரெண்டு பேரும் ஒரே சிம்பிள் கேட்குறாங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒரே சிம்பிள் குளிச்சு அப்போ வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம் சரிங்களா எலெக்ஷன் கமிஷனர் அந்த டிஸ்பியூட் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துப்பாங்க சார் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க கோர்ட்டு கொண்டு போகலாம் டிஸ்பியூட் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க அவங்களோட சிம்பிள் ரெண்டு பேரும் ஒரு சிம்பிள் கேட்குறாங்கன்னா எதை பேஸ் பண்ணி கேட்குறா எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம் அதுவும் எலெக்ஷன் கமிஷனர் ரெஃபர் பண்ணி தான் அங்கே அந்த கேஸை கொடுப்போம் சரிங்களா அப்புறம் சரி பிரசிடென்ட் ரூல் நடந்துட்டுருக்கு ஒரு ஸ்டேட்டில் அங்கே வந்து எலெக்ஷன் நடத்த முடியுமா நடத்தணும்னா யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் பிரசிடென்ட் ரூல் தெரியும்ல ரெண்டு பேஸ் பண்ணி பிரசிடென்ட் ரூல் வரும் எதாவது பேஸ் பண்ணி ஆர்டிகல் 356
56 கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன் அப்படி வந்து 65 இது வந்து என்னன்னா சென்ட்ரல் சொல்றது வந்து ஸ்டேட் கேட்கலண்ணா சென்ட்ரல் வந்து பிரசிடென்ட் ரூல் இது பண்றது வந்து ஆர்டிகல் 365னா அதுதான் ஃபர்ஸ்ட் அதே திரும்ப 356னா வந்து சென்ட்ரல் சொல்றது ஸ்டேட் கேட்கலண்ணா பிரசிடென்ட் ரூல் கொண்டு வருவாங்க கவர்னர் ஒன்று அவங்கள வரலாம் இல்லைனா கவர்னர் போய் சட்ட ஒழுங்கு சரியில்லை நீங்கள் வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா இப்போ ஒரு ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூல் நடந்துட்டு இருக்கு அங்கே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண முடியுமா பண்ண முடியுமா 6 மாதத்துல பண்ண முடியும் சரி இல்லை எலெக்ஷன் கமிஷனர் தான் நடத்தணும் அவங்ககிட்ட கேட்க மாட்டாங்கல்ல அவங்க அவங்க நடத்தலாமா இல்லை வேணும் ஏன் நடத்தணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும் பிரசிடென்ட் ரூல் நடந்துருக்கு இப்போ அப்போ வந்து யார் அத்தாரிட்டி அங்கே ஹையர் அத்தாரிட்டி பிரசிடென்ட் தான் ஹையர் அத்தாரிட்டி அப்போ யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும் நடத்தலாமா வேணாமா ம் நடத்தலாமா நடத்தலாம் எலெக்ஷன் நடத்தலாம் பிரசிடென்ட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நடத்த முடியும் சரி எலெக்ஷன் நடத்திட்டாங்க கேண்டிடேட் செலக்ட் ஆகிட்டாங்க உடனே வந்து எலக்ட்ரான கேண்டிடேட் வந்து அங்கே ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் பிரசிடென்ட் ரூல் போயிட்டு இருக்கோம் புரியல பிரசிடென்ட்டை கேட்டுட்டு அப்ரூவல் வாங்கிட்டு பிரசிடென்ட் எலெக்ஷன் நடத்துவாங்க எலெக்ஷன் நடத்திட்டு 1 இயருக்கு வேணாலும் பிரசிடென்ட் ரூல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உடனே வந்து நாங்கள் எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து ரூல் பண்ண விடுறோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை அது வந்து பிரசிடென்ட் ரூல் நடந்துட்டு இருக்கிறதுனால உடனே எல்லாத்தையும் கொண்டு வர முடியாதுன்றதுனால 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம் 1 இயருக்கு அப்புறம் யார் யார் ரூல் பண்ணுவான் எலெக்ஷனில் வந்தவங்க எலெக்ஷனில் எலெக்ட் ஆகிருப்பாங்களே அவங்க ரூல் பண்ணுவாங்க சரி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நேஷனல் பார்ட்டிஸ் ரீஜினல் பார்ட்டின்னு பிரிக்கிறாங்கல்ல அது எதாவது பேசணும் நேஷனல் பார்ட்டி மாதிரி தெரியல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டில் நேஷனல் பார்ட்டி எத்தனை எத்தனை ஸ்டேட்டு 4 ஸ்டேட்டு எவ்வளோ ஓட்டு 6% ரீஜினல் பார்ட்டி ரீஜினல் பார்ட்டினா ஒரு இடத்துல தான் எவ்வளோ ஓட்டு 4% எவ்வளோங்க சரி அதை நீங்கள் பாருங்க சரிங்களா நேஷனல் பார்ட்டி ஆகணுன்னா எவ்வளோ ஓட்டு எடுத்துருக்கணும் எத்தனை ஸ்டேட்டில் எடுத்துருக்கணும் ரீஜினல் பார்ட்டி ஆகணுன்னா சரி புக்கில் இருக்கிறது வந்து இவ்வளோதாங்க எலெக்ஷன் கமிஷன்னா என்ன அவங்களை எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் எப்போ எதெல்லாம் வந்து அவங்க தனித்து செயல்படுறாங்க சரியா இப்போ வந்து அடிஷ்னலாக நம்ம பார்க்கணும்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் இங்கு அப்புறம் ஓட்டிங் மிஷின் அப்புறம் விவிபேடு நோட்டா எலெக்ஷன் கமிஷன் அப்புறம் தமிழ்நாடு ஹோல் இந்தியாவில் எவ்வளோ ரிசர்வேஷன் தமிழ்நாடு எவ்வளோ ரிசர்வேஷன் சீரியஸெல்லாம் இருக்காதீங்க சரியா சரி நெக்ஸ்ட்டு டீலிமிட்டேஷன் கமிஷன் பார்த்தாச்சா நெக்ஸ்ட்டு இங்க் நான் எரேசபிள் லிங்க் இங்க் சாரி எதுக்காக இங்க் வைக்கிறாங்க இங்க் இருக்காது இன்னொரு டைம் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இங்கு யார் தயாரிக்கிறான் சரி இங்கில் அந்த இங்கு எதெல்லாம் செஞ்சுருக்காங்க கெமிக்கல் காம்பஸ் சில்வர் நைட்ரேட் யார் தயாரிக்கிறான் எந்த கம்பெனி எலெக்ஷன் கமிஷனா சரி நமக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் கமிஷன் யார் தயாரிக்கிறான் கர்நாடகா கவர்மெண்ட் எந்த கம்பெனி நம்ம ரொம்ப படிச்சுட்டு இருப்போம் ஆனால் கேட்டுட்டு இங்கே என்னத்தில் செஞ்சுருக்காங்க எந்த கம்பெனியும் கேட்டுருவோம் குரூப் டூவில் கர்நாடகா
மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட். அந்த கம்பெனி தான் அந்த இங்க வந்து ரெடி பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. மைசூர் பெயிண்டிங் அண்ட் வார்னிஷ் லிமிடெட். நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து டெல்லியில் நேஷ்னல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இதை அப்ரூவ் பண்ணுவாங்க. எப்பயுமே அதை ஃபைன் பண்ணிட்டாங்க. இப்படி யூஸ் பண்ணலாம்னு கொண்டு அதை அப்ரூவ் வாங்கணும்ல, யூஸ் பண்ணலாமா இல்லை வேற எதுனா இது வைக்கிறது மூலம் நமக்கு பாதிப்பு ஏற்படுமா? சப்போஸ் நெயில் வைக்கிறாங்க, நெயில் வச்சு நெயில் பாதிப்பு ஆயிடுச்சு இல்லை உடம்புக்கு எதுனா ஆபத்தாக இருக்குது அப்படின்னா அப்ரூவ் பண்ணோம்ல, யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. டெல்லியில் இருக்க நேஷ்னல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் அவங்க தான் அப்ரூவ் பண்ணாங்க. 1962 அப்ரூவ் பண்ணாங்க. இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இதை ரெடி பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களே, இந்தியாவில் இருந்து தான் 28 கண்ட்ரிஸ்க்கு வந்து இதை கொடுக்குறாங்க எலெக்ஷன் காண்டி. சவுத் கொரியா, அப்புறம் அந்த கொரியாஸில் ஆஃப்ரிக்காவில் இருக்க எல்லா கண்ட்ரிஸ் 28 கண்ட்ரிஸ்க்கு வந்து நம்ம தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இதில் என்ன காம்பவுண்ட்? சில்வர் நைட்ரேட். புரியல? கர்நாடகா மைசூர், கர்நாடகா கவர்மெண்ட். நான் என்ன கலராக இருக்கும்? வயலட் கலர். வயலட் கலராக இருக்கும். ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் ஆரஞ்சு கலரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிநாம் சரி சுரிநாம். இது எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரில. நான் சுரிநாம் அந்த கண்ட்ரியில் மட்டும் ஆரஞ்சு கலரில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது எப்படி வச்சோடனே அவுட்டர் செல் இருக்குல்ல, நெயில் மேலே இருக்க அவுட்டர் செல்லோ இல்லை ஸ்கின்ல இருக்க அவுட்டர் செல்லோ அந்த செல்லுலேயே சேஞ்சஸ் ஏற்படும். சரிங்களா? அந்த நெயில் அந்த பெயிண்ட் ஒட்டிக்கிறது இல்லை, அந்த செல் வந்து அவுட்டர் செல் வந்து சேஞ்சஸ் ஏற்படும். அதோடைய அந்த அவுட்டர் செல்லே வந்து வேரியேஷன் ஆகிடும். அதனால தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து போகாமல் இருக்கும், வாஷ் பண்ணுவோம். சரியா? இங்க் ஓகே. போட்டிங் மிஷின், போட்டிங் மிஷின். ஒரு ஓட்டிங் மிஷினில் எத்தனை சிம்பிள், அதாவது எத்தனை கண்டஸ்டன்ட் வந்து சிம்பிள் அலாட் பண்ணலாம்? 64. எத்தனை ஓட் கெப்பாசிட்டி இருக்கு? 64. 64 சிம்பிள் வந்து ஒரு மிஷினில் இருக்கு. எத்தனை ஓட்டு வரை அது வந்து ஒரு மிஷின் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும்? 3840. இந்த மெஷினை யார் தயாரிக்கிறான்? பெங்களூர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அண்ட் ஹைதராபாத் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. பெங்களூர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஹைதராபாத் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து ஃபர்ஸ்ட் எங்க யூஸ் பண்ணாங்க? கேரளா. கேரளாவில் பரூர் டிஸ்ட்ரிக்ட்ல. இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணல, கேரளாவில் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆள் எல்லா பார்ட்டியும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணப்போ நிறையா இது போவோம். மெஷின் தானே, எப்படி அக்யூரேட்டாக இருக்கும், நம்ம எதையுமே வியூ பண்ண முடியாது, நமக்கு எதுவும் ப்ரூவ் கிடையாது இல்லை நம்ம ஓட் பண்ணுறோம் அப்படின்றது, அது எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் அதுக்கும் கமிட்டி அமைச்சு கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க. 1988 டிசம்பரில் வந்து மெஷின் வந்து பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட், அதில் வந்து 61 ஏன்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் 1951 இது ஒரு ஆக்டாகவே கொண்டு வந்து மெஷின் யூஸ் பண்ணி ஒரு ஆக்டாக கிரியேட் பண்ணி உள்ள அதுக்குள்ளே வச்சுருவாங்க.
அப்புறம் வந்து 1989ல் வந்து மெஷின் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆகி மெஷின் ஆல் ஓவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கமிட்டி போட்டாங்கல்ல மெஷின் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, அந்த கமிட்டி என்னன்னா 1990ல் ப்ரொஃபஸர் சம்பத், ப்ரொஃபஸர் இந்திரேசன், மூணு பேர் இருப்பாங்க அந்த கமிட்டியில். சம்பத் ஒருத்தர், இந்திரேசன் ஒருத்தர், ப்ரொஃபஸர் ராவ் கசர படா, அவர் மூணு மெம்பர் இருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மெஷின் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். 2004ல் வந்து என்டையர் ஃபுல்லாக வந்து மெஷின்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாங்க. அது எவ்வளோனா 10.75, நியர்லி 11 லேக் மெஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க இந்த 2004 எலெக்ஷனில். சரி, ஓட்டிங் மெஷின் முடிஞ்சிச்சு. விவிபேட் சொல்லுங்களேன். விவிபேட் அவர் வந்து யார் கேஸ் போட்டு வந்ததுன்னு சொன்னேன், சுப்பிரமணிய சுவாமி. அவர் வந்து மெஷினை வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுவார். அதை வந்து அக்யூரசி கம்மியாக இருக்குன்னு சொல்லுவார். அக்யூரசி தானே கம்மியாக இருக்குது, சரி நாங்கள் அக்யூரசி வந்து ப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு விவி பேட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது இது என்ன இருக்கும், ஓட்டிங் நார்மல் ஓட்டிங் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு பிரிண்டர் இருக்கும், பிரிண்டிங் மிஷின் இருக்கும். நீங்கள் வந்து ஓட் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன இருக்கும்னு கேட்பாங்க. ஒரு ஒரு சமயம் கேட்டாலும் கேட்கலாம். அதில் உங்களோட நேமு, சீரியல் நம்பர், சீரியல் நம்பரை நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிங்க அந்த சிம்பிள் இருக்கும். இது மூணு இருக்கும். நீங்கள் வியூ பண்ணி ஒரு ஒரு 5 to 10 seconds இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில், சீக்ரெட் பேலட் பாக்ஸில் வந்துடும். சரிங்களா, இது வந்து புரியல. இப்போ யூஸ் பண்ணாங்க சவுத் சென்னை, கொஞ்சம் இடத்துல மட்டும் யூஸ் பண்ணாங்க, ஃபுல்லாக வரல. 2019 எலெக்ஷனில் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் வந்து 2010ல் வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுவாங்க. எல்லா பார்ட்டி மீட்டிங் போட்டப்போ ஒரு மாடல் வந்து ரெடி பண்ண சொல்லுவாங்க, எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதை ஒரு மாடல் ரெடி பண்ண சொல்லுவாங்க. மாடல் ரெடி பண்ணி ட்ரையலாக வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் கொடுத்து ஓட்டு போட்டு அதை வெரிஃபை பண்ணி பார்ப்போம். சில இடத்துல மட்டும் கொடுத்து பீப்புள்ஸ் எலெக்ஷன் கிடையாது, சும்மா ட்ரையல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது யார் ட்ரையல், அந்த மாடல் ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம், இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. 2011ல் வந்து ட்ரிவாண்ட்ரம், டெல்லி, சிரபுஞ்சி, ஜெய்சல்மார் இந்த இடத்துல வந்து ட்ரையல் போவோம். ஃபஸ்ட்டு ட்ரையல் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு அந்தந்த ஃபீல்டில் ஸ்பெஷலைஸ்டு இருப்பாங்களே அவங்களை கூப்பிட்டு வச்சு எலெக்ஷன் மாதிரியே ட்ரையல் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் ஓகே ஆகிடும். அப்புறம் 2012ல் வந்து ஜூலையில் செகண்ட் ட்ரையல் போவோம். அதே இடத்துல தான் எல்லாத்தையும் டெல்லி திருவனந்தபுரம் அதே பிளேஸில் திரும்ப செகண்ட் ட்ரையல் போவோம். 2013ல் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, பர்மிஷன் கொடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க, நாகலாம். எந்த டிஸ்ட்ரிக்டில், டியூசாங் டிஸ்ட்ரிக்ட். எந்த கான்ஸ்டியூஷன், எந்த தொகுதியில், புரியல, டியூசாங். சரிங்களா, நாக்சன்ற கான்ஸ்டியூஷன்ல, நாக்சன் நாகாலாந்தில் டியூசாங்ன்ற டிஸ்ட்ரிக்டில் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா நாக்சன். இது யார் கேஸ் போட்டு கொண்டு வந்தான்னு தெரியும், சுப்பிரமணிய சுவாமி. அப்புறம் 2019 எலெக்ஷனில் வந்து 1500 கோடி வந்துக்கு இது ஒதுக்கியிருக்காங்க, எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 1500 கோடி எப்படி செலவாகும், இதை ரெடி பண்ணி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த எலெக்ஷனில் யூஸ் பண்ணாங்க, சில இடத்துல மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சவுத் சென்னையில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சென்ட்ரல் சென்னை, அப்புறம் கொஞ்சம் இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, ஓட்டிங் மிஷின், விவிபேட், நோட்டோ. இதை பற்றி உங்களுக்கே தெரியும், நோட்டோனா என்ன, நன்னா அப்படி. இப்போ நோட்டோ பற்றி இப்போ முன்னால் சொல்லியிருந்தால கேஸ் போட்டாங்க, அது மூலம் என்ன நோட்டோ வந்து, யார் கேஸ் போட்டு, யூனியன் பப்ளிக் சிவில் லிபர்ட்டி சொல்லியிருந்தால கான்ஸ்டியூஷன் பற்றி.
அவங்களோட டீட்டெயிலாம் கொடுத்துருக்கணும். கேஸ் போடுறாங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து யூனியன் பப்ளிக் சிவில் டிஃபென்ஸ் லிபர்ட்டி இருக்கும். அவங்க வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ், நேம் டீட்டெயில், அவங்களோட சன் டாட்டர் ப்ராப்பர்ட்டி எல்லாத்த பற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து என்ஜிஓ இன்னொரு குரூப் வந்து போட்டு அப்படி கொடுக்கலன்னா அவங்க நாமினேஷன் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி, அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணி ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தேர்டாக பார்த்தீங்கன்னா அதே யூனியன் பப்ளிக் சிவில் லிபர்ட்டி அவங்க அந்த என்ஜிஓ வந்து திரும்ப சொல்லியிருப்பாங்க என்னன்னா, இந்த நோட்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், யாருக்கும் விருப்பம் இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஓட்டிங் பட்டன் வச்சு அவன் வந்து எவ்வளோ கலெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். நோட்டோவில் வந்து இப்போ 50% ஓட்டு இருக்கு, 50% நோட்டோ போயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுவாங்க எலெக்ஷனை? அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. சரி, இப்போ ஒருத்தவங்க கண்டெஸ்டன்ட் இருக்காங்க, ஒரு கொஸ்டின் ஒரு கண்டெஸ்டன்ட் இருக்காங்க, அவங்க நிற்கிறாங்க, நாமினேஷன் பண்ணி முடிஞ்சிருச்சு, இறந்துட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல நடந்துச்சு இல்லை, இறந்துட்டாங்க, அவங்களுக்காண்டி அவங்க டாட்டர்ஸ் யாரோ போய் ஓட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஓட்டு சேகரிச்சிருக்காங்க, ஓட்டு சேகரித்து அவங்க சிம்பிளும் இருக்குது, அவங்களுக்கு சிம்பிள் கொடுத்தாச்சு, எல்லாமே அலாட் பண்ணியாச்சு. அதனால் அவங்க டாட்டர்ஸ் போய் அவங்க மதரும் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து நிறையா ஓட் எடுக்கணும் அப்படி சும்மா ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஓட் கலெக்ட் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் அதிகமான ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கு, அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆ, அந்த ஓட்டு எலெக்ஷனை ரீஎலெக்ஷன் அந்த ஓட்டை மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, மற்ற ஓட்டில் யார் இருக்காங்களோ அதை வச்சு தான். நோட்டோவில் 50% மேலே போல் ஆயிடுச்சுன்னா இல்லை, ஒரு ஒரு தொகுதி இருக்காது 50% மேலே போல் ஆயிடுச்சு நோட்டோ, அதை கன்சிடர் பண்ணுவாங்களா அந்த ஓட்டு? எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால தான் நோட்டோ வந்து ஒரு தேவையா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அது வந்து எந்த டிசிஷனும் எடுக்கல, ரீஎலெக்ஷன் வைக்க மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட ஒப்பீனியன், எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லைன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம், தெரிவிச்சுக்கலாம். ஓட்டிங் மிஷின் மட்டும் சரி, எலெக்ஷன் கம் எலெக்ஷன் வந்து எப்படி எப்படிலாம் மேனேஜ் பண்ணி கொண்டு புரியல, எது எதுக்கு இல்லை இல்லைன்னு இல்லை பார்க்கலாம். சரி, கோட் ஆஃப் கண்டக்ட்னு ஒன்று இருக்குல்ல, கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் எப்படி எப்படிலாம் நடக்கணும்னு ஒரு ப்ரொசீஜர், அது எப்போ கிரியேட் ஆயிடுச்சு, எதுக்காக கிரியேட் ஆயிடுச்சு? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்காக தான். பணம் கொடுக்கக்கூடாது, பணம் இருக்கவங்க மட்டும் அவங்களுடைய ஓட்டு சேகரிச்சிட்டாங்கன்னா அவங்கள தான் ஜெயிப்பாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் வந்து பீப்புளோட ரெப்ரஸன்டேஷன் கண்டிப்பாக வெளில வரும்ன்றதுக்காண்டி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தணும், அதோட இதுதான் கோட் ஆஃப் கண்டக்ட். இது வந்து 1960 வந்து கேரளாவில் எப்படி இருக்குன்னா, சும்மா ஒரு அவங்களோட ரஃபாக கிரியேட் பண்ணி இப்படி தான் எலெக்ஷன் நடக்கணும் சொல்லிட்டு வச்சு அவங்க நடத்திட்டு இருப்பாங்க. 1960 எப்படி வச்சிருப்பாங்கன்னா, ரெண்டு பிரிச்சிருப்பாங்க, எதை எல்லாம் பண்ணலாம் எலெக்ஷன் அப்போ, எதாவது பண்ணக்கூடாதுன்னு பிரித்து வச்சிருப்பாங்க ரெண்டா 1960 கேரளாவில். அது எதை பொறுத்திருக்குன்னா, எப்படி எப்படிலாம் பிரச்சாரம் பண்ணலாம், போஸ்டர் எப்படி பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணலாம், அதை பொறுத்து தான் இருக்கும், அதோட டீட்டெயில் தான் இருக்கும். இது மாதிரி பண்ணலாம், இது மாதிரி பண்ணக்கூடாது, ரெண்டு டேப்லெட் கிளமாக பிரித்து கொடுத்துருப்பாங்க, ஒரு ரஃபாக அவங்களுக்குள்ளேயே அவங்க வச்சுப்பாங்க, எந்த ஒரு ஆத்தரைஸ்டும் கிடையாது சரிங்களா. 1962 அப்போ வந்து எல்லா பார்ட்டியும் கூப்பிட்டு மீட்டிங் போடுவாங்க, அப்போ வந்து நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸாக வச்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. கடைசியாக வந்து 1991 சேஷன் இருக்கார்ல ஐஏஎஸ், அவர் தான் வந்து ஒரு ஃபார்மல் எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு கிரியேட் பண்ணி கோட் ஆஃப் கண்டக்ட் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பார், கொடுத்துட்டு அந்த கேரளாவை பேஸ் பண்ணி ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் எமர்ஜ் ஆகிடும். புரியல, அவர் டிஎன் சேஷன் இருக்கார்ல, அவர் வந்து 1991 அப்போ தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணி பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அதில் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க அந்த இதில் கோட் ஆஃப் கண்டக்டில் மீட்டிங், அப்போ வந்து மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய அஃபீஷியல் கார்ஸையோ இல்லை திங்ஸையோ இல்லை ஆஃபீஸர்ஸையோ யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம மினிஸ்டர் சைலன்சர் வச்ச கார், அவங்க ஆஃபீஸ் யூஸ் காரை யூஸ் பண்ணுறாங்களா, அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க ஆஃபீஸ் ஃபோர்ஸை வந்து இங்கே யூஸ் பண்ணக்கூடாது, என்னுடைய ஆஃபீஸில் வந்து இவங்களாம் இருக்காங்க, இந்த இடத்துல போய் நான் ஓட்டு சேகரித்தா எனக்கு ஓட்டு ஃபுல்லாக கிடச்சிரும், இல்லை அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி நீ எனக்கு வெளில போய் ஓட்டு கலெக்ட் பண்ண, அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட்டோட பணத்தை எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோ இல்லை எதுக்கோ பண்ணுறது, அதே இது மாதிரி கவர்மெண்ட் பணத்தை எப்படி எடுத்து பண்ண முடியும்,
கவர்மெண்ட் பணத்து மூலமா அட்வர்டைஸ்மென்ட் பண்ண கூட. இப்போ ஏதோ ஒரு கவர்மெண்ட் என்னது அது டைரக்டா எடுத்து அட்வர்டைஸ்மென்ட் போஸ்ட் அடிச்சு ஓட்ட மாட்டாங்க. என்னன்னா அவங்க ப்ராடக்டோ இல்லை ஏதோ ஒன்று வெளியே வரும், அதில் வந்து அவங்க சிம்பிளோ அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆ நான் டைரக்டாக சொல்ல அதனால தான். அப்போ வந்து நியூ ஸ்கீம்ஸு சப்சிடிஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, புதுசாக அறி கொடுக்கக்கூடாது. நாங்கள் இவ்வளோ வந்து ஒதுக்கீடு தரோம், இவ்வளோ வந்து சப்சிடிஸ் தரோம், மானியம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அப்படி எதுனா பண்ணியிருந்தாங்கன்னா அதை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சுருவாங்க. சரிங்களா, ஒரு ஸ்கீம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நிறுத்தி வச்சுருவாங்க கொஞ்ச நாளைக்கு. சரி, இப்போ வந்து ஒரு ஓட்டிங் எலெக்ஷன் டேட்டா, இது வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து எத்தனை நாள்லேருந்து எப்போ இருந்தால் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு கேஸ் போட்டாங்க. கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்கிறீங்க, இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க. எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறீங்க, எலெக்ஷன் டேட்டு நாமினேஷன் டேட் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க, எலெக்ஷன் அப்போ இருக்குது. அப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணலாமா, இல்லை 20 நாள் ஃபாலோ பண்ணலாமா, மினிமம் 45 டேஸ் இருக்கும். அப்போ வந்து எப்படி ஃபாலோ என்னையிலேருந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி ஒரு கேஸ் போட்டாங்க. யாருன்னா ஹர்பன் சிங் ஜலால். ஹர்பஜன் சலால்ன்ற வந்து கேஸ் போகிறாரு, எண்ணெயிலேருந்து ஆரம்பிக்கணும் அந்த கோட் ஆஃப் கண்டக்ட். அப்படின்னா அவங்க ஓட்டு எனக்கு ஓட் போலான எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறாங்களா, அடுத்த நிமிஷத்துலேருந்து ஆரம்பிச்சிடும் அந்த ரூல்ஸ். சரிங்களா, அடுத்த நிமிஷத்துலேருந்து அவங்க என்ன என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ அதுக்கு அடுத்த நிமிஷத்துலேருந்து அது ஃபோர்ஸ்க்கு வந்துடும். இப்படி தான் இருக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படி இப்படி. சரிங்களா, அப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம கோட் ஆஃப் கண்டக்ட்டு கான்ஸ்டியூஷனல் பாடியாக கான்ஸ்டியூஷன் வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்க சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன, கோட் ஆஃப் கண்டக்ட் கான்ஸ்டியூஷன் வைக்கலாமா வைக்கலாமா வைக்கலாமா? புரியல, பார்லிமெண்ட் ஆமா வைக்கலாம்னு யாராவது சொல்றீங்க, வைக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்றீங்க? வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது. ஏன் பார்லிமெண்ட்டுக்கு போகணும்? மினிமம் 45 டேஸ் தான் இருக்கும் அங்கே. எந்த ஒரு கேஸ் கான்ஸ்டியூஷன் வச்சுனா கண்டிப்பாக கேஸ் வரும், கேஸ் வந்து சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், கேஸை உடனே முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும். அதனால் வந்து கான்ஸ்டியூஷனில் இடம் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அதை வந்து கொண்டு போய் சீக்கிரமாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கேஸ் போட்டாங்க ஒரு கேண்டிடேட் மேலே, கான்ஸ்டியூஷனில் இடம் கொடுத்து கோட் ஆஃப் கண்டக்ட் படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் வச்சுட்டாங்க. அவர் அப்படி தப்பாக பண்ணிட்டாரு அப்படின்னா கேஸ் போட்டுருவாங்க. கேஸை கொண்டு போகணும், அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெண்டிங் கேஸ் இருக்கும், நிறைய கேஸ் வரும் கண்டிப்பாக. அதை கொண்டு போய் அதை 45 நாளுக்குள்ளே முடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி இல்லை அவர் நாமினேட் ஆகி போயிட்டாரு, அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க இப்படி பண்ணிட்டு அப்படின்னா திரும்ப ரீஎலெக்ஷனோ இல்லை ஏதோ ப்ராசஸ் வரும், அது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து வைக்கக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணுவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க 45 டேஸ் ரொம்ப கம்மியான டைம், அதுக்குள்ளே கேஸ் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மோர் கேசஸ் நிறைய கேஸ் வந்துடும், டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கம்மி, டிசிஷன் வந்து இமீடியட்டாக கொடுத்துற மாதிரி இருக்கும், அது ரொம்ப கஷ்டம். நம்ம எவ்வளோ பெண்டிங் கேஸ் இப்பயே இருக்கு. சரி, எலெக்ஷன் கண்ட்ரோல் மெத்தட். அந்த கோட் ஆஃப் கண்டக்ட்ல வந்து இந்த வருஷம் என்ன கொண்டு வந்தாங்க, இந்த வருஷம் அந்த மெம்பர் வந்து அறிவிக்கிறாங்கல்ல அந்த தொகுதிக்கான மெம்பர், அது வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் எப்படி இருக்குன்னா அந்த மெம்பர் அறிவிக்கிறாங்கன்னா அவங்களுடைய செலவு வந்து அந்த பார்ட்டிக்கு போகும். ஒரு மெம்பர் ஒரு தொகுதியில் ஒரு மெம்பர் நிற்கிறாருன்னா அவர் எவ்வளோ செலவு பண்ணலாம், 70 லேக்ஸ் 70 லேக்ஸ் எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? அவர் நாமினேட் பண்ணும்போதே டிடிஓ இல்லை ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த 70 லேக்ஸ் அதில் போட்டணும். சரிங்களா, 70 லேக் போயிட்டு அந்த 70 லேக் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாரோ அப்போலாம் ஆடிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஆடிட் வச்சுருப்பாங்க, கீழே அது கீழே ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனுக்கும் ஒரு ஆடிட் இருக்கும். அந்த ஆடிட் பார்த்தீங்கன்னா ஹையர் அத்தாரிட்டி தான் இருப்பாங்க, மேஜராக ஐஆர்எஸ் அது மாதிரி ஆஃபீஸர் தான், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் மெயினாக இருப்பாங்க இந்த கான்ஸ்டியூஷன் வைஸ். சரி, எலெக்ஷன் கமிஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க? அது ஒரு மேனேஜ்மெண்ட் 145 போட்டது. அப்புறம்
ஆ அது ஒண்ணு வேற ஜெனரலா எலெக்ஷன் அப்ப என்ன பாத்தீங்க ஆ டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் பண்ணது ஃப்ளைங் ஸ்குவாட் அடிக்கடி ஸ்குவாட் வந்துட்டே இருப்பாங்க அப்புறம் டோல் ஃப்ரீ நம்பர் இல்ல அது பாத்தேன் சார் பா கவர்மெண்ட் ஸ்டாஃப் போலீஸ் அப்புறம் ஏர்போர்ட் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து மணி டிஸ்ட்ரிபியூஷனை தடுக்கிறதுக்காக நிறைய மெஷர்ஸ் எடுத்திருப்பாங்க அது எலெக்ஷன் கமிஷன் போய் டேரக்ட் கான்டாக்ட் வச்சிருக்கோம் அந்த டூ மந்த்ஸ்க்கோ இல்லை த்ரீ மந்த்ஸ்க்கோ அந்த டைம் பீரியடில் வந்து அவங்க கண்ட்ரோலில் ரயில்வே அவங்க கிட்ட போய் அந்த மணி தடுக்கிறது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஒரு அக்கௌண்ட்லேருந்து எலெக்ஷன் அப்போ அதிகமான அமௌண்ட் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனௌன்ஸ் சொல்லி ஆகணும் அந்த டீட்டெயில் ஏன்னா எலெக்ஷன் அப்போ நிறைய அமௌண்ட் எடுக்கிறாருன்னா என்ன டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ஒரு காரணத்துக்காண்டி இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ என்ன அப்பாயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைட்டு டிஸ்ட்ரிக்டில் கான்ஸ்டியூஷனில் எல்லாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ஆடிட்டிங் அவங்களுக்கு கீழே வந்து அசிஸ்டன்ட் ஆடிட்டர்ஸ்னு இருப்பாங்க அவங்களுக்கு எயிட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீக்ரெட் அக்கௌண்டிங்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது என்னென்னா எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கான்ஸ்டியூஷன்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சீக்ரெட் ஆடிட்டிங்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸ்பை மாதிரி அதை வந்து ரெகுலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் என்ன ஆகும் 70 லட்சரூபாய்க்கு மேலே யூஸ் பண்ணோம் டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம் அவ்வளோதான் செலவு பண்ணுவோம் ஆ அது சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னால் வரைக்கும் எலெக்ஷனில் என்ன நடக்கும்னா ஒரு மெம்பர் வந்து அவங்க அவங்க தொகுதியில் இவர் தான் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க அறிவிக்கும் போது அந்த அங்கே ஆகிற செலவு எல்லாமே பார்ட்டிக்கு மேலே போயிட்டுருக்கும் ஆனால் இந்த எலெக்ஷனில் இருந்து அதை அறிவிச்சாங்கன்னா அந்த மெம்பருக்கு போகும் அந்த மெம்பரோட செலவில் இருந்து போகும் புரியுதுல்ல புரியல 70 லட்சம் ஆமாம் ஒரு கேண்டிடேட்டுக்கு 70 லட்சம் கேண்டிடேட்டோட காசு ஒரு ஒரு கேண்டிடேட் இப்போ வந்து புரியலீங்களா ஒரு நம்பரை வந்து இவர் தான் எங்கள் தொகுதியில் நிற்கிறாருன்னு அறிவிப்பாங்கல்ல அப்போ அறிவிக்கும் போது இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டியோட செலவில் போயிடும் சரிங்களா ஒரு பார்ட்டி இவ்வளோ தான் செலவு பண்ணிருக்கோம் அந்த செலவில் செலவு பண்ணிடுவாங்க அதை அதிகமாக செலவு பண்ணுறாங்க தெரியாமல் ரெகுலேட் பண்ணுறதுன்றதுனால அந்த மெம்பருக்கு போயிடும் இப்போ செலவு அதுக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண மாட்டாங்கல்ல தொகுதி மெம்பர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அது எந்த தடவை கொண்டு வந்தது புரியல மேக்ஸிமம் 70 லாக்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே பண்ணால் டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கலாம் ஆ அப்புறம் ப்ரெஸ் கண்ட்ரோல் பார்ட்டிக்கா ஒவ்வொரு நம்பர்னாலே டோல் ஃப்ரீ நம்பர் வந்து 1950 1950 ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணதுனால தோத்துட்டாங்கன்னா அது ஆவரேஜாக ஓட்டு அவங்க எவ்வளோ ஓட் டெபாசிட் ஓட்டுன்னு இருக்கும் அவ்வளோ அவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்புறம் ப்ரெஸ் கண்ட்ரோல் வீடியோ கண்ட்ரோல் ப்ரெஸ் வந்து கண்ணாப்பண்ணா எழுதிடக்கூடாதுல்ல அதுக்குன்னு அதையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறம் ப்ரெஸ் கண்ட்ரோல் ஓகே இப்போ தமிழ்நாடு ரிசர்வேஷன் எத்தனை ரிசர்வேஷன் தெரியும்ல ரிசர்வ் கான்ஸ்டியூஷன்னா என்ன ரிசர்வ் கான்ஸ்டியூஷன் ஆ எஸ்சி எஸ்டி காண்டி அது ஹோல் இந்தியாவில் எத்தனை இருந்துச்சு லாஸ்ட் எலெக்ஷனில் 84 தமிழ்நாட்டில் வந்து 7 எங்கண்ணா சிதம்பரம் காஞ்சிபுரம் ஆ திருவள்ளூர் நாகப்பட்டினம் நீலகிரி தென்காசி திருவள்ளூர் விழுப்புரம் சிதம்பரம் காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் நீலகிரி தென்காசி திருவள்ளூர் விழுப்புரம் சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சுல்ல இதில் என்ன டவுட்ஸ் இருக்கா இல்லை எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல இல்லை எதுவும் டவுட்ஸ் அது மாதிரி எதுவும் இந்த ரிப்போர்ட் தான் சொல்லவா
சிதம்பரம் சிதம்பரம் காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் நீலகிரி தென்காசி திருவள்ளூர் விழுப்புரம் சரி இதில் என்ன டவுட் இருக்கா இப்போ வந்து லாஸ்ட் எலெக்ஷனில் என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு அதை மட்டும் பார்த்தோம் 10 மினிட்ஸில் முடிச்சோம் நியூ சிஸ்டம் என்னென்ன கொண்டு வந்தாங்க என்ன கொண்டு வந்தாங்க 144 கோடி அப்புறம் நோட்டா அப்புறம் அப்புறம் நைட் கேம்பெயின் அப்புறம் எது ஆ 9 ஃபேஸ் அப்புறம் எக்ஸிட் போல் சொல்லியிருந்தாங்கல்ல எக்ஸிட் போலாண்ணா ஜனா எக்ஸிட் போலாண்ணா ஓட்டு ரிசல்ட் என்ன இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னா ஓட் போட்டு விளையாடும் போது ஒரு கருத்துக்கு அனுப்பி எடுப்பாங்க யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்க எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க அது வந்து இந்த வேலை அறிவிக்கக்கூடாது இது ரிசல்ட் வந்துட்டு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் தான் அதை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு போட்டாங்க சரியா அது எக்ஸிட் போல் அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த கேண்டிடேட் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள வரும்ல அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வேற டூல் ஃப்ரீ நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் அவ்வளோதானே இப்போ கொண்டு வந்து வேறு எதுனா இருக்கா வேறு எதுனா இருந்து சொல்லுங்கள் ஆ நான் ஆட்சிக்கு வந்தேனா இதை செய்வேன்னு சொல்லக்கூடாது நாங்கள் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தான் இதை செய்வேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் முதல்ல அறிவிச்சிடணும் கேம்பெயின் அப்போ நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இதை பண்ணுவேன் சொல்லக்கூடாது எங்கள் பார்ட்டி வந்து வந்துச்சுன்னா இதை இதை செய்வோம் அப்படின்னு தான் கேம்பெயின் பண்ணணும் அவங்க மாதிரி அறிவிச்ச ஸ்கீம்ஸ்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அறிவிச்சிடக்கூடாது முதல்ல எலெக்ஷன் கமிஷன்ட்ட கொடுத்துட்டு தான் அப்போ அறிவிக்கும் இப்போ அந்த ஃப்ரீ அண்ட் ஃப்ரீ நிறைய கொடுத்தாங்கல்ல மிக்சி கிரைண்டர் அது மாதிரிலாம் அதுக்காண்டி தான் சரி புரிஞ்சதில்ல ஓகே அவ்வளோதான் இப்போ எப்போனா வெட்னஸ்டே அண்டு சாட்டர்டே வந்து குவாலிட்டி ரிவிஷன் இருக்கும் எலெக்ஷன் இப்போ நடந்ததுனால இது ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் இது ஸ்லோவாக போச்சு கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொன்னாங்க இப்போ உங்களுக்கு ரிவிஷன் இது மாதிரி போனால் போதுமா எடுக்கணுமா ஃபஸ்ட்டு